கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளை, உங்கள் அனைவரையும் தினமொரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். விடுவிக்கும் தேவன். திருத்தூதர் பணிகள் 7:10. அவருக்கு வந்த அனைத்து இன்னல்களின் என்றும் அவர் அவரை விடுவித்தார். அத்துடன் எகிப்திய அரசரான பார்வோன் பார்வையில் யோசேப்புக்கு அருளையும் ஞானத்தையும் வழங்கினார். அரசர் அவரை எகிப்து நாட்டுக்கும் தன் உடைமை அனைத்துக்கும் ஆளுநராக நியமித்தார். பிரியமானவர்களே, நாம் வேதத்தில் யோசேப்பை குறித்து அறிவோம். யோசேப்பின் சகோதரர்கள் யோசேப்பின் மீது பொறாமை கொண்டு அவனை அழித்துவிட எண்ணினார்கள். முதலில் அவனை குழியிலே தூக்கி போட்டனர். பின் எகிப்தியருக்கு அவனை விற்றுவிட்டனர். அவர் அங்கும் பலவிதமான இன்னல்களை அனுபவித்தார். ஆனால் இறைவன் யோசேப்போடு கூட இருந்ததால் எல்லாவிதமான உபத்திரவங்களின் நின்றும் அவனை விடுவித்தார். அத்துடன் எகிப்திய அரசரான பார்வோனின் பார்வையில் யோசேப்புக்கு தயை கிடைத்தது. அவர் யோசேப்பை எகிப்து முழுமைக்கும் ஆளுநராக நியமித்தார். அன்பானவர்களே, இறைவன் நம் வாழ்வில் இருந்தால் யாராலும் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது. எத்தனை மனிதர்கள் நமக்கு விரோதமாக எழும்பினாலும் இறைவன் நம் சார்பாக செயல்படுவார். அவர்களால் நம்மை ஒன்றுமே செய்ய முடியாது. நாம் இறைவனோடு கூட நடக்கும்போது அவர் நம் வாழ்வில் வைத்திருக்கும் திட்டங்கள், தரிசனங்கள் எல்லாம் நிச்சயம் நிறைவேறும். நம் வாழ்வில் ஏற்படும் எல்லாவிதமான உபத்திரவங்கள், போராட்டங்கள், இன்னல்கள் எல்லாவற்றினின்றும் நம்மை விடுவிப்பார். நம் வாழ்வில் அனைத்து விதமான ஆசீர்வாதங்களையும் வழங்கி நம்மை உயர்த்துவார். அன்பு இறைவா, யோசேப்பின் வாழ்வில் உள்ள இன்னல்களை விடுவித்து அவரை உயர்த்திய தேவன் இன்று எங்கள் வாழ்விலும் உள்ள இன்னல்கள், பிரச்சனைகளை மாற்றி எங்களையும் உயர்த்தி ஆசீர்வதியும் என்று அவரை நோக்கி ஜெபிப்போம். ஆமேன்.